ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, உலக அழகி கிளியோபேட்ராவின் அறிந்திராத மர்மங்கள். இந்த மண்ணுலகம் இருக்கும் வரை மறக்க முடியாத ஒரு கலா ஓவியம் கிளியோபேட்ரா. அந்த உயிர் ஓவியத்தை பற்றி தான் நாம் இன்று காண போகிறோம். கிளியோபேட்ரா பல கோடி உயிர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுத்த ஒரு மகா தேவதை அல்லவா? கிளியோபேட்ரா பெண்மையின் நளினத்திற்கு வல்லினம் வாசித்தவர். ரோமோபிரின் நாயகர்களின் ஆளுமைகளை துயிலுரித்து மெல்லினம் பார்த்தவர். அவர் இறந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கிளியோபேட்ரா ஒவ்வொரு நாளும் கழுதை பாலில் தான் குளித்ததாக சொல்வார்கள். உண்மைதான், அதற்கு சான்றுகளும் இருக்கிறது. அவருடைய உடல் செம்மண்ணில் பூத்த நீல மலர்களை போன்றது. சாக்லேட் நிறம் என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி உடல் நிறத்தை வெண்மையாக மாற்ற வித்தியாசமான குளியலை தேடினார் அவர். தேடி பிடித்த சித்த வகை குளியல் தான் இந்த கழுதை பால் குளியல். ஆக கழுதை பாலில் குளித்தால் உடல் மினுமினுக்கும், தோல் ஜொலி ஜொலிக்கும் என்று அவர் நம்பினார். கழுதை பாலில் குளிக்க வேண்டும் என்பதற்காக கிளியோபேட்ரா தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் ஒரு பெரிய கழுதை பண்ணையையே வைத்திருந்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அது மட்டுமல்ல, அந்த பாலில் குங்குமப்பூவும் கலக்கப்பட்டது. கிளியோபேட்ரா என்ற பெயரில் 7 கிளியோபேட்ராக்கள் வாழ்ந்திருந்தார்கள். நாம் காணும் இந்த கதாநாயகி எகிப்திய மகாராணிகளில் 7வது கிளியோபேட்ரா. கண்களில் பல வண்ண மைகளால் அலங்காரம் செய்து கொள்வாள். உடல் மினுமினுப்புக்காக முத்துக்களை வினிகரில் கரைத்து அருந்துவாள் என்று பல கதைகள் அவளை பற்றி உலாவுகின்றது. அவள் பேரழகி மட்டுமல்ல, ஜூலியர் சீசர், மார்க் ஆண்டனி போன்ற மாவீரர்களின் காதல் மனைவியாகவும் இருந்தாள். கிரேக்கம், ரோம், எகிப்து என பல நாடுகளின் வரலாறே அவளால் மாறியது. போராட்டங்களும் மர்மங்களும் நிரம்பியது அவளது வரலாற்றை இன்றும் பல மேற்கத்திய பல்கலைக்கழகங்கள் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எகிப்து பேரரசியாக இருந்தாலும் அவள் கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டரின் தளபதி தாலமியின் வம்சவழியாக வந்தவள். தாலமிகள் தங்களை கிரேக்கர்கள் என்று கூறுவதில் பெருமை கொண்டிருந்தனர். ஆனால் 12 தாலமியின் மகளாக பிறந்த கிளியோபேட்ரா தன்னை எகிப்து தேவதை என்றும் இசிஸின் மறுபிறவி என்றும் கூறிக்கொண்டாள். தனது முன்னோர்களைப் போல அல்லாமல் மிகுந்த சிரத்தை எடுத்து எகிப்து மொழியை கற்றும் கொண்டாள். இதனால் எகிப்து மக்கள் அவளை ஒரு தேவதையாகவே கொண்டாடினர். வசீகரம், இளமை, புத்தி கூர்மை, தேசப்பற்று, நினைத்ததை சாதிக்கும் உறுதி, இவைதான் கிளியோபேட்ராவின் வெற்றியின் ரகசியம். 11 மொழிகள் சரளமாக பேசுவாள். பேச்சாற்றலும் நிறைந்தவள். அவளது பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு பேசியதில்லை. 14 வயது ஆகும்போதே தந்தையுடன் சேர்ந்து ஆட்சியை பகிர்ந்து கொண்டாள். தந்தை இறந்த பின்பு 18வது வயதில் அரசியானாள். எகிப்து அரச வழக்கப்படி அரசி மட்டும் தனியாக ஆட்சி நடத்த முடியாது. இதனால் அந்த நாட்டு வழக்கப்படி தனது தம்பியான 13 தாலமியை திருமணம் செய்து கொண்டாள். அக்காலத்தில் தம்பியையும் திருமணம் செய்யும் வழக்கமும் இருந்தது. எகிப்தில் பெரும் படை கிடையாது. நைல் நதி தீரம் என்பதால் செல்வத்துக்கு பஞ்சமில்லை. அதனால் அண்டைய நாடுகள் எகிப்தின் மேல் ஒரு கண்ணாகவே இருந்தது. எகிப்தையும் தனது ஆட்சியையும் பாதுகாக்க கிளியோபேட்ரா எடுத்த முடிவு யாரும் எதிர்பாராதது. அப்போது வலிமையுடன் இருந்த ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசரை காதலிக்க முடிவு செய்தாள். முதல் சந்திப்பிலேயே ஜூலியஸ் சீசரை தன் காதல் வலையில் வீழ்த்தினாள். அப்பொழுது கிளியோபேட்ராவுக்கு வயது 21, சீசருக்கு வயது 54. இந்த நிலையில் மர்மமான முறையில் 13 தாலமி கொல்லப்பட்டார். கிளியோபேட்ரா தான் கொன்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் காதலி கிளியோபேட்ராவை ரோமுக்கு அழைத்து வந்தார் சீசர். இது ரோமானியர்களுக்கு பிடிக்கவில்லை. இது சீசரின் உயிருக்கு ஆபத்தும் ஆனது. அதிகார போராட்டத்தில் சீசர் கொல்லப்பட்டார். ஆட்சியை பிடிப்பதில் சீசரின் வாரிசுகளுக்கும் தளபதிகளுக்கும் மோதல். இனியும் அங்கிருந்தால் ஆபத்து என்று உணர்ந்தால் கிளியோபேட்ரா உடனடியாக எகிப்துக்கு தப்பினாள். சற்றும் தாமதிக்காமல் தொடர்ந்தது அவளது காதல் அத்தியாயம். தனது சாகசத்தால் ரோம பேரரசின் அதிகாரத்தை கைப்பற்றிய தளபதி மார்க் ஆண்டனியை திருமணமும் செய்தாள். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தது. இந்த காலத்தில் தனது 2 சகோதரிகள் மற்றும் சகோதரனை கிளியோபேட்ரா கொன்று எகிப்து அரசுக்கு தன்னை தவிர வேறு வாரிசுகள் இல்லாமலும் செய்து கொண்டாள். இந்த நிலையில் கிளியோபேட்ராவுக்கு சீசரின் வாரிசான அகஸ்டஸ் சீசரால் ஆபத்து வந்தது. கடும் கோபத்தில் அகஸ்டஸ் சீசர் எகிப்தின் மீது போர் தொடுத்தார். இதில் பரிதாபமாக தோற்ற ஆண்டனி தற்கொலை செய்து கொண்டார்.
கிளியோபாட்ராவுக்கும் அவளது குழந்தைகளையும் சிறைபிடிக்கப்பட்டனர். சிறை வாழ்க்கையை விரும்பாத கிளியோபாட்ரா எகிப்து பாலைவனத்தில் திரியும் கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்புவை கடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. 39 வயதில் அவளது சகாப்தம் முடிவுக்கு வந்தது. வாழ்நாள் முழுவதும் தன் அழகிய தோற்றத்தின் மீது அக்கறை செலுத்தி வந்த கிளியோபாட்ரா பாம்பு கடித்து இறந்திருக்க மாட்டாள் என்று ஜெர்மன் வரலாற்று ஆராய்ச்சியாளர் கிறிஸ்டோபர் ஜெஃபர் சந்தேகத்தை கிளப்பியுள்ளார். பாம்பு கடித்தால் அடுத்த நொடி மரணம் நிகழ்வதில்லை, சற்று நேர மரண போராட்டமும் உண்டு. இதனால் உடல் அலங்கோலமாகி முகம் விகாரமாகிவிடும். கிளியோபாட்ரா அதை விரும்பவே மாட்டாள். வாழ்ந்த காலத்தில் எகிப்தில் மிகவும் பயங்கர விஷம் ஒன்று வழக்கத்தில் இருந்தது. ஓபியம் மற்றும் விஷத்தாவரங்களின் கூட்டால் செய்யப்படும் கஷாயம் அது. கிளியோபாட்ரா அதைத்தான் அறிந்தினாள் என்கிறார் ஜெஃபர். எகிப்து பழங்கால ஏடுகளில் இருந்து இதற்கான ஆதாரங்களையும் காட்டுகிறார் ஜெஃபர். உலக பேரழகி கிளியோபாட்ராவின் வாழ்வு மட்டுமல்ல, மரணமும் புதிரும் மர்மமாகவே இருக்கிறது இன்று வரை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.